அபய பண்ணாக்க இவன் சீதஜி அவரகோ ஜனகா, இவன் கஷ்டப்படுவான், அதனால அவ பண்ணாலேங்கிறதுக்காக நாம் பண்ணப்படாது அப்படின்னு சொன்னான். ஆக அவர்கள்லாம் தேஜஸ்விகள், அப்பேற்பட்ட பண்ணா தப்பு இல்லை, அது அவளை பாதிக்காது அப்படின்னா அப்படின்னு ஒரு சமாதானம். அவளை பாதிக்காட்டாலும் உலகத்தை பாதிக்குமே. எஞ்சி தாஜரதி சிரேஷ்டா தத்த தேவ இதரோஜனா, பெரியவாள் என்ன பண்றாளோ அதை பார்த்து கீழே இருக்கிறவாள்லாம் பார்த்து காப்பி அடிப்பாளே. ஆமா, அதுக்காக அந்த சமாதானம் வேண்டாம். சரி, வேற சமாதானம் சொல்றேன். என்ன சுக்காச்சாரியா, முதல்ல சொன்னது கோபிகள்லாம் பிறருடைய மனைவியர்கள் அப்படின்னு புரத்தியார சேர்ந்தவாங்கிறத மனசுல எண்ணின்னு சொன்ன சமாதானம். இப்ப என்ன சொல்றார், அவர்களெல்லாம் கண்ணனுடைய மனைவியர்களே அறிப்போம் அத்தனை பேரும் அப்படின்னார். ஏன் அப்படின்னு கேட்டார், சர்வாந்தர்யாமி எம்பெருமான் தெரிஞ்சதா, அப்படி சர்வாந்தர்யாமியா இருக்க முடியாத எம்பெருமானுக்கு கோபியர்கள் பிறர் மனைவியராக ஆக மாட்டார்கள். பின்ன சுகியா ஏவ, அவனுடைய மனைவியர்கள் தான் ஆவாளாம். கோபீனாம் தத்வதீனாஞ்ச சர்வேஷாஞ்சாபி தேஹினாம் யோந்த சரதி சோஞ்சக்ஷஹ ஏஷ கிரீடன தேகபாக்கு அப்படின்னார் சுகாச்சாரியர். கோபீனா, இத்தனை கோபஸ்திரிகளுக்கு வந்து ஓடின கோடி வந்து ராத்திரியில் கூடியிருக்காள், இவாள் அத்தனை பேருடைய ஹிருதயத்திலேயும் எம்பெருமான் இருக்கான். அந்த சரதி தத்பதி நாஞ்ச, விட்டுட்டு வந்தாள அந்த புருஷர்கள் தன்னுடைய கணவன்மார்கள், அவளுடைய ஹிருதயத்திலையும் எம்பெருமான் இருக்கான். புரிஞ்சுதா, சர்வேஷாஞ்சாபி தேகினாம், ஆக தேகிகள் அத்தனை பேருடைய சரீரத்திலையும் எம்பெருமான் அந்தரியாமா இருந்துட்டு இருக்கான். யோ அந்தரதி சோத்யக்ஷா, அப்போ எல்லாருக்கும் தலைவன் ஆறு அப்படின்னா சஹா அத்யக்ஷா அப்படின்னு சொன்னார். தெரிஞ்சுதா, வீட்டில் இருந்தாலும் கோபிக்கு தலைவன் உள்ளே இருக்க முடியாத கண்ணன் தான், காட்டில் இங்கே வந்தாலும் கோபியர்களுக்கு தலைவன் கண்ணன் தான். புரிஞ்சுதா, ஆகையினால கண்ணனையே சேர்ந்தவர்கள் ஆரம்பியால் எத்தனை பேரும் அவர்களோட விளையாடினது தப்பு இல்லை. அப்போ அவளுடைய கணவன்மார்கள் இடத்துல எம்பெருமான் இருக்கான்னு சொன்னாக்க எப்படி அப்படின்னா, நமக்கு நம்ம உடம்பு சரீரமா இருக்கு இல்லையா, நமக்கு உள்ளே சரீரத்தில் இருக்க முடியாத ஜீவன் இருக்க, அந்த ஜீவனுக்கு இது சரீரம், அந்த ஜீவனுக்கு ஜீவன் என்ன பண்றான், அவன் எம்பெருமானுக்கு சரீரமாக ஆயிடுறான். ஆக இந்த அச்சேதனமும் எம்பெருமானுக்கு சரீரம், உள்ளே இருக்க முடியாத சேதனமும் எம்பெருமானுக்கு சரீரம். ஆகையினால இப்ப தலைவன் ஆறிப்போ அப்படின்னு கேட்டோம்னா, உள்ளே இந்த சரீரத்தில் இருக்க முடியாத ஜீவனுக்கும் இந்த அச்சேதனமான சரீரத்துக்கும் இது ரெண்டையும் ஆட்டி படைக்கக்கூடிய தலைவனாக விளங்கக்கூடியவன் கண்ணன். ஆகையினால அவன் உள்ளே இருந்துட்டு எல்லாரையும் அவன் தான் பிரேரணை பண்றான், போ வா செய் என்று அவன் தான் பிரேரணை பண்றான், அதன்படிதான் நடக்கிறான். ஆகையினால சரீரியாக இருக்கக்கூடியவன் தானே நாம், இந்த சரீரத்துக்கு நாம் தான் சரீரம் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். தத்துவத்தை பார்க்கிற காலத்துல இந்த சரீரத்துக்கும் உள்ளே இருக்கக்கூடிய ஜீவாத்மாவுக்கும் சரீரியாக இருக்கக்கூடியவன் எம்பெருமான், ஆகையினால அது தோஷமில்லை அப்படின்னு சொன்னார். சோ அத்யக்ஷா அப்படின்னு, அதற்கு மேல அவனோ எப்பேற்பட்டவன், நீங்க சொன்ன சமாதானத்தை ஓரளவு ஏத்துக்கிறேன், ஆனால் அவனும் அவாப்த சமஸ்த காமன், அவன் எஜமானனா இருக்கட்டும், உலகியல்ல பார்க்கின்ற காலத்துல அவன் எஜமானனா இருந்தாலும் கூட எல்லாரும் நிந்திக்க கூடியதான இந்த காரியத்தை அவன் செய்வானே என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரத்தானே வருது, அதுல ஏன் பிரவர்த்திக்கணும் அப்படின்னு கேட்டார். அதுவா அனுகிரகாய பூதானாம் மானுஷம் தேகம் ஆஸ்ரிதா பஜதே தாதிருஷி கிரீடாக யாஸ்ருத்வா தத்வரோ பவேது. இந்த ராசக்கிரியை எதுக்கா பண்ணி காட்டினவன் அப்படின்னா, அனுகிரகாய பூதானா, ஜீவராசிகள் அத்தனை பேரையும் அனுகிரகம் பண்ணுவதற்காகவே இந்த ராசக்கிரியை பண்ணினான். ஏன் அப்படின்னு கேட்டார். பின்காலத்தில் மாதிரி ராசக்கிரை நடந்தது. அப்படியா, என்ன ராசக்கிரை என்ன பண்ணான் அப்படின்னு எல்லாரும் கேட்பான். யாஸ்ருத்வா தத்வரோ பவேது, இந்த ராசக்கிரீடையை கேட்ட உடனே பக்தாளா இருக்கிறவளுக்கு என்ன தோணும்
அத மாதிரி அந்த கண்ணனோட அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் நமக்கு இல்லையே அப்படின்னு கண்ணன் இடத்துல அவன் எல்லாருக்கும் ஈடுபாடு உண்டாகும். ஏன்னா அவன் தான் எல்லாத்துக்கும் தலைவனான அப்படின்னால பஜதே தாதிருஷி கிரீடாக. ஆகினால என்ன பண்ணா அப்பேற்பட்ட கிரீடையை நாம அனுபவிக்கணும்னு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் உண்டாகும். அப்போ இந்த கிரீடையை கேட்டவாளுக்கெல்லாம் என்ன தோணும் அப்படின்னா யாஸ்ருத்வா தத்பரோ பவேத், எல்லாரும் கிருஷ்ண பக்தாளா எல்லாரும் ஆயிடுவா. ஆக எப்படி ஆனால் இந்த ஒரு எந்த விதமான கலங்கம் இல்லாததான ஒரு பக்தியோட அவெல்லாம் பாகவதா பரம பாகவதாளாய் எம்பெருமானாகிய பகவானிடத்தில் ஈடுபட்டாலோ அதே மாதிரி நிஷ்கலங்கமான பக்தியோட கூட நாமும் ஈடுபட வேணும் அப்படிங்கிற எண்ணமானது எல்லாருக்கும் தோன்றும். அதனால் அவர் எல்லாரும் உய்யட்டும் அப்படிங்கிற எண்ணத்தினால இந்த ராசக்கேடைய பண்ணியனை காட்டினானா. அதனாலதான் இவன் எங்கும் இருந்து அவனே தலைவனா இருக்கிறபடியாலதான் ராசக்கேடை முடிஞ்சது எல்லாம் வீட்டுக்கு போனான். வீட்டுக்கு போனா வீட்டில் இருக்கிற புருஷன்கள் என்ன சொல்லணும், இந்த வீட்டு வாசல உள்ள மரியாதையா நுழையாத, ஒடினியல் வெளியில ஏன் வீட்டில் நுழையிற அப்படின்னு கதவன்னா சாத்தணும், அப்படி சாத்தல. பின் அவள் என்ன பண்ணா அவள துள்ளி கூட சொல்ல சந்தோஷமாக அவனை வரவேற்று என்ன உட்காந்து அவள் காரியத்தை பார்க்க சொன்னாலே வழிய அவ மேல தன்னுடைய மனைவியர்கள் மேல ஒருத்தரும் தோஷத்தையே பார்க்கலையாம். அவனோட தோஷத்தை பார்க்காத மாத்திரமல்ல இந்த அயோக்கியமய கண்ணை இப்படி பண்ணானேன்னு அவன்கிட்ட ஒரு அசூய வேணுமோ இவளுக்கு அந்த அசூயையும் இல்லையாம் அப்படி இருந்தாள். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா அந்த புருஷன்கிறது யாருன்னா அவனும் கண்ணன் தான், புரிஞ்சுதா, கண்ணனே அங்க யஜமானா இருந்துருக்கு அப்படின்னால கண்ணன் தான் அதுக்கு முன்னாடி அவளோட இருந்து அனுபவிச்சான், இப்பவும் அந்த கண்ணன் தான் அனுபவிக்கிறான் அப்படிங்கிற ஒரு தத்துவத்தை தெரிஞ்சுட்டாள்னாக்க எல்லாருக்கும் எம்பெருமானுடைய பக்தி ஆனது நன்றாக உண்டாகும் அப்படின்னு. ஆகையினால இந்த ராசக்கிரீடை இருக்க இந்த ராசக்கிரீடை ஸ்ரீகளும் குமாரங்களும் என்ன செய்யக்கூடிய ஒரு விளையாட்டு அல்ல இது. பின்ன இது என்னது அப்படின்னு கேட்டார், இது ஒரு பகவத் அனுபவம் இது. ஆக பகவத் அனுபவத்துல நாயிகா நாயகி பாவத்தில் இருக்கும்படியான பகவத் அனுபவம் மிக உசந்தது அப்படிங்கிற காட்டுறதுக்காக இது பண்ணார். அதோடையும் அப்படி பகவத் அனுபவம் இல்லாத போனாக்க எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டோம்னா இந்த ராசக்கிரீடை ஏகாந்தமா நடக்கணும். அப்படி நடக்கல ராசக்கிரீடை. ராசக்கிரீடை நடக்கிற காலத்துல ஆகாசத்துல பிரம்மா ருத்ரன் அதோட கூட இவருக்கு சிநேகிதரா இருக்கும்படியான உத்தவர், அவர் வந்து துரைக்கேந்து அவரும் பார்த்துட்டு இருக்காராம், உத்தவர் அர்ஜுனன் இவாள்லாம் என்ன பண்ணா அப்படின்னு கேட்டோம்னாக்க அவள்லாம் பார்க்கல, பிரம்மா சங்கர்லாம் பார்த்துருந்தார், உத்தவர் அர்ஜுனன் இவாள்லாம் இந்த ராசக்கிரீடை கதையை கேட்டு எம்பெருமானிடத்தில் இன்னும் மிகுந்த பக்தி உடையவர்களாக ஆனாளாம். ஆக அந்த எப்படி தியானம் பண்ணாவா அப்படின்னு கேட்டோம்னாக்க எம்பெருமானை தியானம் பண்ணுவதற்கு பதிலாக எம்பெருமானிடத்தில் பக்தி பூண்ட பாகவதர்களாகிய கோபஸ்திரிகளை தியானம் பண்ணாராம் உத்தவர். அதே மாதிரி அர்ஜுனனும் கோபஸ்திரிகளை தியானம் பண்ணி அதனால நல்ல நிலையை அடைஞ்சான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோபஸ்திரிகளை தியானம் பண்ணதுனால கிருஷ்ண சரணாரவிந்தத்தில் அவர்களுக்கு பக்தியானது மிகுந்தது அப்படின்னு காட்டார். மேலும் இந்த எம்பெருமான் அவன் தானே இவனெல்லாம் சிருஷ்டிச்சான், அவன் அவனுக்கு பல சங்கல்பம் உண்டு. இந்த ராசக்கிரீடை நடக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டோம்னா ஸ்ருதியில் சொல்றது ததைச்சத பகுஷ்யாம் பிரஜாயேய, அந்த எங்கர்மான் சங்கல்பித்தான் நான் பலவாராக ஆக கடவேன் அப்படின்னு சங்கல்பிச்சுட்டு இந்த உலகத்தெல்லாம் சிருஷ்டிச்சான், அவளை இவாளை அச்சேனத்தை எல்லாத்தையும் சிருஷ்டிச்சான். என்ன இந்த சங்கல்பங்கிறது லோகத்தை சிருஷ்டிச்சான், ஜீவர்கள் எல்லாம் சிருஷ்டிச்சான். அதுக்கப்புறம் இன்னொரு சங்கல்பம் அவனுக்கு உண்டு, என்ன அப்படின்னு கேட்டவனாக்க இப்பெல்லாம் சங்கல்பிச்சு சிருஷ்டிச்சிருக்கான் இந்த ராசக்கிரீடையில என்னென்ன சிருஷ்டிச்சிருக்கான் தெரியுமா, இவ ராசக்கிரீடை நடக்கிற காலத்துல அது என்ன ருதுவோ தெரியாது, சரத்காலம் வந்துடுத்தோப்போ தெரிஞ்சுதா, பூர்ண சந்திரன் பௌர்ணிமைய பூர்ணிம சந்திரன் மேல விளங்குறான் சரத்காலத்தை சிருஷ்டிச்சான், சந்திரிகை பூர்ண சந்திரிகை வீசுறது, பூக்காத மரங்கள் எல்லாம் பூத்து கமகமகமன்னு வாசனை பெறுகிறது எங்க பார்த்தாலும், காட்டுல தீர்த்தம் இல்லாத காலத்துல எங்க பார்த்தாலும் தீர்த்தங்கள் கிடைக்கும், கோபிகளுடைய மனசெல்லாம் உயர்ந்த மனசாச்சு, கண்ணனிடத்துல ஈடுபாடு நல்ல ஈடுபாடு உண்டாச்சு, இவைகளெல்லாம் இப்போ எம்பெருமான் சிருஷ்டிச்சான். அப்ப எப்படி சிருஷ்டிக்கிறானோ அதே மாதிரி ராசக்கிரீடா காலத்துல இதெல்லாம் அவன் சிருஷ்டிச்சான். அப்படி சிருஷ்டிச்ச போது தத்வேணுநாதம்
உபகரண்ய விபோ தருண்யம் தத்தாதிருஷம் கமபி சித்த விமோகமாபுஹு அப்படின்னார். கண்ணனுடைய வேணுநாதத்தை கேட்டு எல்லோரும் மயங்கி ஓடி வந்தார்கள். அப்பேற்பட்ட வேணுகானம். அந்த வேணுகானத்துல என்ன அழகு அப்படின்னு கேட்டோம்னா, சந்தான கோபால மந்திரத்துல பீஜாட்சரம் ஒண்ணு உண்டு, அதுல காம பீஜாட்சரமும் அதுல இருக்கு, காம பீஜம் என்று சொல்வார்கள். அந்த பீஜாட்சரத்தை அந்த குழல்ல வச்சு ஊஜினானவன், அந்த பீஜாட்சரத்துக்கு என்ன சக்தின்னா ஸ்லாஜினின்னு ஒரு சக்தி அதுக்கு உண்டு அப்படின்னு சொல்றான். ஸ்லாஜினா எல்லாரையும் மகிழ்வித்து மயக்கக்கூடிய ஒரு சக்தி, அந்த ஆற்றல் உண்டு. ஆக அந்த காம பீஜாட்சரத்தை வச்சு ஸ்லாஜினிய சக்தியை வெளிப்படுத்தினான் கண்ணன். அந்த கானத்தை கேட்ட மாத்திரத்தினாலே எல்லோரும் மகிழ்ந்து மயங்கி தெரிஞ்சா கண்ணன் கிட்ட எல்லாரும் ஓடி வந்தார். இது கோபியில மயக்கி என்ன பண்ணிச்சு அப்படின்னு கேட்டவனாக்க, பரம விரக்தர்களாக ஆகிவிட்டது. முன்னே சொன்னேன், அவர்கள் சன்னியாசிகள் மாதிரி ஆகிட்டான். பகவானிடத்துல மிகுந்த ஈடுபாடு அவர்களுக்கு உண்டாகிடுச்சு. இவன் எப்படி அவரோட ஈடுபட்டான், ஜாரர்களாக ஈடுபடல, ஒரு ஜாரனாக என்ன பிற பெண்களோட எல்லாம் கலந்து உரையாடக்கூடிய ஒரு கட்டவனாக இவன் இல்லை. என்ன எப்படி அப்படின்னு கேட்டார், பரமாத்மதயாஸ்மரன் ஜாராத்மனான பரமாத்மதயாஸ்மரன்யா நரியோகதாக பரமஹம்சகதிம் க்ஷணேன என்று முன்பே சொன்னோம். ஆக பரமாத்மா நினைச்சு எல்லாரும் அவன்கிட்ட ஈடுபட்டாப்போ. எப்படி ஈடுபட்டா, சர்வம் விசிறிய முரளீரவ மோஹிதாஸ்தே காந்தாரதேசமயி காந்ததனோ சமேதாக அப்படின்னா, சர்வம் விசிறிய வரைச்சே எப்படி வந்தா அப்படின்னு கேட்டவனாக்க, அவள் எது நகை போட்டியெல்லாம் திறந்து கிடக்கு, திருடின்வாரேங்கிற பயம் இல்லை, அதாவது எது உண்டோ தன்னுடைய சொத்து உடைமைகள் புருஷன்கள் குழந்தைகள் எல்லாரையும் விட்டு விட்டு முரளி ரவ மோகிதாக இந்த வேணுகானத்தை கேட்டவுடனே மயங்கி போய் காந்தாரதே சமயி காந்ததனோ சமேதாக. என்ன அழகான உருவம் படைத்த என் கண்ணனே, எல்லாரும் இந்த காட்டுக்கு அந்த சேதத்தில் ஓடி வந்தான் உன்னுடைய வேணுகானத்தை கேட்டு அப்படின்னு சொல்றாரு. ஆக அப்படி ஓடிவிட்டு கண்ணனிடத்தில் அவர்கள் அப்படி ஈடுபட்டார்கள். அந்த ஈடுபாடு எத்தகையது அப்படின்னா, கோபிகளை அத்தனை பேரையும் முக்தர்களுக்கு துல்லியமாக ஆக்கி விடுத்து, இங்கேருந்து மோட்சத்துக்கு போனால் எப்படி இருப்பாளோ முக்தர்கள், அதே மாதிரி பிரம்மானந்த அனுபவம் அவர்களுக்கு கிடைச்சது. ரமே ரமேஷா வஜசுந்தரி பிஹி யதார்பகா ஸ்வப்ரதிபிம்ப விப்ரமஹா, அழகாக ஒரு அழகான ஒரு சமாதானம். இந்த கண்ணன் இந்த ஸ்திரீகளோட விளையாடினானே, இந்த விளையாட்டு எத்தகையது அப்படின்னு கேட்டா, ஆத்துல பெரிய நிலக்கண்ணாடி தெரிஞ்சுதா, தாயார் தகப்பனார் அவாவா எங்கேயோ காரியத்தை பார்த்துட்டு இருக்கா, தூங்கிட்டு இருந்த குழந்தை முழிச்சுண்டது தவழ்ந்து போச்சு. இங்கேருந்து இந்த நிலக்கண்ணாடியை உள்ள எடுத்து வைக்கல, அங்க வச்சிருந்தா இந்த நிலக்கண்ணாடிய பார்த்தது. பார்த்த உடனே உள்ள ஒரு குழந்தை இருக்கு, இது வெளியில ஒரு குழந்தை, கண்ணாடி கூட ஒரு குழந்தைய பார்த்தது, அதோட இது விளையாடுறது, தட்டி விளையாடுறது, சிரிக்கிறது அது சிரிக்கிறது, இது கையை ஓங்குறது அது கையை ஓங்குறது, இப்படி தன்னுடைய உருவத்தோடையே அந்த குழந்தை எப்படி விளையாடித்தோ அதே மாதிரி இந்த கண்ணன் தன் உருவத்தோடையே தான் விளையாடினான். அத்தனை கோபஸ்திரீகளும் யாரு, அத்தனை பேரும் கண்ணன் தான், அவர்களிடத்தில் அந்தரியாமையா இருப்பவன் கண்ணன் தான். ஆக ரமே ரமேஷா விரஜசுந்தரி பிஹி பிரதிபிம்பத்தோட ஒரு குழந்தை எப்படி விளையாடுமோ, அந்த குழந்தைக்கு எப்படி களங்கமில்லாத மனசு இருக்குமோ, அந்த உதாரணம் அழகா கொடுத்தார். குழந்தைக்கு எப்படி மாசற்ற மனசு இருக்குமோ, களங்கம் இருக்காதோ, களங்கம் இல்லாத அந்த குழந்தைய அந்த கண்ணாடி குழந்தையோட எப்படி விளையாடுறதோ, அத மாதிரி இந்த கண்ணனம் நாம் சொல்லக்கூடிய ஸ்திரீ புமான் என்கிற இந்த களங்கம் இல்லாமல் என்ன தன்னுடைய சொத்து தன்னை சேர்ந்தவள்ங்கிற முறையில அவர்களோட விளையாடினான் அப்படிங்கிறதுக்கு அழகான உதாரணம் கொடுத்தான். அதனால அந்த ராசக்கிட நடிச்ச அந்த இரவு இருக்கே அந்த ராத்திரி, அது முழுக்களும் அவர்களுக்கு கிடைச்சது என்ன, முக்த அனுபவம். முக்தர்களா இருந்தால் எப்படி பிரம்மானந்தத்தை அனுபவிப்பார்களோ அத மாதிரி அனுபவிச்சார்கள். ஏன் கேட்டவனா, எல்லா இடத்துலயும் எம்பெருமா சுத்தி சொல்றது சர்வங்கல் இதம் பிரம்மா அப்படின்னு, எல்லாமே பிரம்மம் அப்படிங்கிறது. அப்படின்னா எல்லாரிடத்திலையும் அந்தரமியாமையாக பிரம்மன் இருந்துருக்கான். இந்த கண்ணனும் யோகேஸ்வரம்,
கோபிகளுக்கு ஆறு எப்படின்னு கேட்டவனா, கோபிகளுக்கு பதி இல்லை, பதியா நினைக்கலவன். கோபிகளுக்கு இவன் தான் சகா, அந்த கோபிகளுக்கு இவன் தான் மாதா தாயா, அந்த கோபிகளுக்கு இவன் தான் பிதா, அப்புறம் அந்த கோபிகளுக்கு இவன் தான் பர்த்தா. ஆக மாதா பிதா யுவதைய ஸ்தனயாயுபூதிகின்னு எப்படி அனுபவிக்கிறாளோ ஆச்சாரியளை, அத மாதிரி எல்லாமாக இருக்கான் இந்த கண்ணன் இந்த கோபிகளுக்கு இவன். சரி, அப்படி இருந்தாக்க இவனே அப்பாவும் தாயும் தந்தையுமாக இருந்தால் திடீரென்று மறைவானேவன் அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். அதுவா சொல்றேன் கேளுன்னா, அவன் எதற்காக மறைஞ்சான்னு கேட்டா, இந்த கோபஸ்திரிகள பக்தர்கள் எல்லாம் கட்டப்படுத்தணுங்கிற எண்ணத்தோட அவன் மறையலையா, பின்ன ஏன் மறைஞ்சான் அப்படின்னு கேட்டார். இந்த கோபஸ்திரிகளுடைய பக்தியை மேலும் வளர்க்கணும், தெரிஞ்சுதா, அதை வளர்க்கறதுக்கு வழி எதுன்னு பார்த்தா அதுக்காக மறைஞ்சான். ஆக பக்தியை வளர்க்கத்தான் மறைஞ்சான். இந்த எம்பெருமான் காட்டிலையும் கண்ணனாக தெரிகிறான், வீட்டிலையும் கண்ணனாக வரான், அவள் இடத்துல வந்துட்டு இருக்கான். அதே சமயத்தில் அவருடைய கணவன்மார்கள் இடத்துலையும் அந்தரியாமியாக கண்ணன் இருக்கான். காட்டில் மனுஷ உருவில் இப்போ இருக்கான் அவன், இதே கோபிகள் நன்னா தெரிஞ்சுட்டு இருக்கான். ஆக அவர்களுக்கு ஆக தன்னுடைய புருஷனிடத்திலையும் கண்ணன் தான் இருக்கான், நான் ஜம்முகிட்டையும் கண்ணன் தான் இருக்கான் அப்படிங்கிற உணர்வு அந்த கோபிகளுக்கெல்லாம் இருக்கு. அந்த உணர்வு அவர்களுக்கு இருக்கிறதுனால, அவர்கள் கண்ணனோட சேர்ந்ததுனால அவர்களுக்கும் இந்த விபிசார தோஷம் கிடையாது அப்படின்னா. ஏன் அப்படின்னு கேட்டா, அதோட கூட சாஸ்திரம் யாருக்கு சாஸ்திரம் அப்படின்னு கேட்டோம்னாக்க, மனுஷர்களுக்கு தான் சாஸ்திரமே ஒழிய தேவர்களுக்கெல்லாம் சாஸ்திரம் இல்லை. இந்த கோபஸ்திரிகள் இருக்கால இவா நாலு வகைப்பட்டவார்கள் அப்படின்னு பாத்வ புராணத்துல பேசுறது. என்ன, கோபியஸ்து ஸ்ருதயோஜ்ஞேயாஹ ரிஷிஜாஹ கோபகன்யகாஹ தேவகன்யாஸ்த ராஜேந்திர ந மனுஷ்யஹ கதஞ்சன. இந்த கோபஸ்திரிகள் எல்லாம் மனுஷ ஸ்திரீகள் அல்ல, இவெல்லாம் யாருன்னு, கோபியஸ்து ஸ்ருதயோஜ்ஞேயாஹ ஸ்ருதிச்சரிகள் என்றும், ரிஷிஜாஹ ரிஷிச்சரிகள் என்றும், கோபகன்யகாக தேவகன்யைகள் என்றும் இப்படியாக இவா இருக்கா. தேவகன்யாஸ்தர அஜேந்திர நமனுஷ்யா அப்படின்னா, சுதேகார்னா சுதிச்சரிகள் சொன்னார். அப்படின்னா என்ன அப்படின்னாக்க, வேதத்தினுடைய அபிமானி தேவதைகள், ஒரு வகை கோபஸ்திரிகள் எல்லாம் வேதத்தினுடைய அபிமானி தேவதைகள். வேதத்தினுடைய அபிமானி தேவதைகள் எல்லாம் கோகுலத்துல கோபிகளாக கண்ணன் வர போறதுனால இங்க வந்து அவள் அவதரித்தார்கள். கண்ணனுடைய அவதாரத்துக்கு முன்னாடியே அவதரித்து தான். அப்புறம் ரிஷிச்சரிகள், சில ரிஷிகள் எல்லாம் கோபிகளாக இங்கு அவதரித்தார்கள் ஒரு ஜென்மத்தில். ஏன் அப்படின்னு கேட்டா, ராமன் தண்டகாரண்யத்தில் பிரவேசிச்சான். சந்திரகாந்தானனம் ராமம் அதீவ பிரிய தரிசனம். ராமன் எப்பேற்பட்டவன், சந்திரகாந்தானனம், சந்திரன் அவனுக்கு பேரு, சதி ஆகலாதேங்கிற தாவதிலிருந்து வந்திருக்கு சந்திரங்கிற சப்தம். எவ்வளவு துக்கத்தோடு இருந்தாலும் கூட மாடியில் போய் சித்த நாள் நிலவலை பார்த்துன்னு படுத்திருந்தோம்னா நம்முடைய கஷ்டங்கள்லாம் போயிடும், எல்லாரையும் மகிழ்விக்கிறவன். அப்படி சந்திரனும் எப்படி மகிழ்விக்கிறானோ உலகத்தை எல்லாவற்றையும், அதுபோல மகிழ்விக்கக்கூடிய திருமுக மண்டலத்தை கூடினவன் ராமன். அதீவ பிரிய தரிசனம், பார்க்க பார்க்க பார்த்துட்டே இருக்கலாம். அப்பே இப்படி திருமுக மண்டலம், அவன் எப்பேற்பட்டவன், ரூப ஊதாரிய குணை பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம். அவனுடைய உருவ அமைப்பு, அவனுடைய வள்ளல் தன்மை, அவனுடைய நல்ல பண்புகள் குணங்கள் இவைகள்லாம் என்ன பண்றது அப்படின்னு கேட்டா, திருஷ்டி சித்தாபகாரினம், நம்முடைய கண்ணையும் நம்முடைய மனசையும் பறிக்கிறது கவர்றது அப்படின்னா. தெரிஞ்சா, யார பொம்னாட்டிகளையும் சொல்லலைங்க, அழகா சொன்னார் வால்மீகி, பும்சாம் திருஷ்டி சித்தாபகாரினம். ஆண்களா இருக்காள, அவளுடைய கண்களையும் மனதையும் கூட பறிக்கிறது. ஏன் அப்படின்னு கேட்டா, எம்பெருமான் எப்படி இருக்கான் அவன் கண், ராமன் ரூபசம்ஹனம் லட்சுமிம் சௌகுமாரியம் சுவேஷதாம் ததிர்சுகு விஸ்மிதாகாராக ராமஸ்ய வனவாசினஹா. தண்டகாரணத்துக்கு வந்தான், பார்க்கறா மகர்ஷிகள் எல்லாம், அவ எல்லாம் ரிப்போர்ட் சொல்றதுக்காக வந்திருக்கா, குறை சொல்றதுக்காக. அரக்கனெல்லாம் பாரியும் கண்ணா பாரியும் காதை பாரு, அதை கடிச்சிருக்கு, காலை கடிச்சு கொடுத்துரு, அதை பண்ணி கொடுத்துரு, ஒரு நிமிஷங்களை வெளியே தலை காட்ட முடியலையேன்னு குறை சொல்றதுக்காக வந்தவா, ஒரு குறையும் முதல்ல சொல்லலை. அப்ப என்ன பண்ணா,
பார்த்தா ராவண ரூபசம்ஹனனம், அந்த சாமுத்திரிகா லட்சணத்தோடு 32 விதமான சாமுத்திரிகா லட்சணத்தோடு கூடின கண்ணனுடைய அந்த ராமனுடைய உருவ அமைப்பை அப்படியே சேவிச்சான். லட்சுமி, லட்சுமினா அவனுடைய சோபை அழகு, லட்சுமினா திருமார்புல மகாலட்சுமி எப்பவும் சேவை சாதிப்பா பிரிய மாட்டாவான். அதனால திருமார்புல அவர்களெல்லாம் தபஸ்துகளார், அப்படினால மகாலட்சுமியும் பார்க்கிறார்னு பொருள் கொள்ளலாம். இதுல அழகாவும் இருக்க அந்த அழகையும் பார்த்தான். சௌகுமாரியம், சுகுமாரமான மேனி, சுவேஷதான், அழகான வேஷம். என்ன வேஷம்? அழகான வேஷம். சக்கரவர்த்தி திருமணமான வேஷத்தோட யுவராஜ வேஷத்தோட வல்லவன், பின்ன மர உரி கட்டிட்டு தபசு வேஷத்துல வந்திருக்கான். தபசுகளுக்கு அதே சுவேஷமா இருக்கு. என்ன நமக்கு கூட பொருத்தமா இல்ல தபசு வேஷம், அந்த ராமனுக்கு எப்படி பொருக்கமா இருக்கு பாரு அப்படின்னு ஆசைப்பட்டு பாக்குறாவான். ஜதுசிகு விஸ்மிதாகாராக, என்ன ஆச்சரியம் தாங்க மாட்டவன் மயங்கி போய் பார்த்துட்டே இருக்கா. ராமஸ்ய வனவாசினா, யார் பார்த்தான்? வால்மீகி மகர்ஷிகள் பார்த்தான்னு சொல்லல, வனவாசினஹா. ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னா, மகர்ஷிகள் மாத்திரம் அப்படி ராமனை கண்டு மயங்கல, மரங்கள் எல்லாம் மயங்கிறது, மரத்துல உட்காந்து பறவைகள் எல்லாம் மயங்கிறது, கூட ஓடி வருகின்ற மான்கள் எல்லாம் மயங்கிறது. ஆக வனவாசியா இருக்கக்கூடியதான எல்லாமே மயங்கிறது. எம்பெருமான கண்டா மயங்கிறதுக்கு காரணம் என்ன, கஷ்டம் என்ன, எல்லாம் மயங்கிறா. அப்படி அப்படி மயங்கிறது, நீயும் மயங்கடியோன்னு ராமனையே பார்த்து ஒரு தடவை வால்மீகி சொல்றார். என்ன இங்க சும்சான் திருஷ்டி சித்தாபகாரின்னு வால்மீகி சொன்னத மனசுல வச்சுட்டு கம்பர் தாடகாவசத்தை பண்ணுன்னு விஸ்வாமித்திர சொல்றார். அப்போ ராமனை அழைக்கச்சு எப்படி அழைக்கிறார், ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய் அப்படிங்கிறார். ராமா நீ கொஞ்சம் இப்படி தாமசப்படுத்தின ஆபத்து வந்துருவீங்க, அவளை நீ கொல்ல முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டா, உன்னுடைய தோழழக பார்த்த உடனே இப்பேற்பட்ட தோழழகுடன்னா நம்மோட கட்டிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஆசை தாடகைக்கு வந்துடும். உடனே என்ன பண்ணுவா, அழகான வேஷம் போட்டுக்கிட்டு பின்னாடி வரப்போறாலும் இல்லையோ, ஷூர் பண்ணுங்க வேஷம் போட்டுட்டு வந்து ஏமாத்தினாலும் இல்லையோ, அதை மாதிரி இப்பவே தாடகை வந்துருவா. இப்போ நீயும் மயங்குட்டியானா ஏம்பாடு திண்டாட்டம், புரிஞ்சுதா? அதனால சுருக்க கொல்லு அப்படின்னு சொல்லச்ச, ஆடவர் பெண்மையை அவாவும் தோழினாய், ஆக ஆண்கள்லாம் கூட பெண்களா பிறக்கவில்லையேங்கிற எண்ணம் தோணுமா. அது போல மகர்ஷிகள் எல்லாம் நாம் பெண்களா பிறக்கவில்லையே இந்த ராமனை அனுபவிக்க, அவனோ ஏகபத்தினி விரதமாக இருக்கானே அப்படின்னு நினைச்சா. அத சரியான சமயத்துல உங்களுக்கு எல்லாரையும் ஏத்துக்கிறோம்னு அப்போ மனசுல சங்கல்பிச்சான் ராமன். அந்த மகர்ஷிகள் எல்லாம் ரிஷிசரிகள், அவர்கள் எல்லாம் கோபிகளாக இருந்து பிறந்தார்கள். புறா மகர்ஷய சர்வே தண்டகாரண்ய வாசினா திருஷ்டுவா ராமம் ஹரிமும் தத்ர பௌக்தமயிச்சது சுவிக்கிரகம். ஸ்பஷ்டமாகவே வாக்கியம் இருக்கு பாத்மத்துல. முன்காலத்துல தண்டகாரண்யத்துல மகர்ஷிகள் எல்லாரும் ஹரிம் தத்ர பௌக்தமயிச்சது சுவிக்கிரகம், ராமனுடைய அழகத்தை திருமேனி அழக பார்த்த உடனே அவன் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டான்னு ஸ்பஷ்டமாகவே வாக்கியம் உண்டு. தே சர்வே ஸ்திரீத்வமா பன்மாஹாம் சமுத்பூதாஷ்ச கோகுலே ஹரிம் சம்பராப்பிய காமேன ததோ முக்தாக பவார்ணவாது. தண்டகாரண்ய மகர்ஷிகள் அத்தனை பேரும் பெண் உருவம் எடுத்து சமுத்பூதாஷ்ட கோகுலே, கோகுலத்துல ஆயர்வாடியில வந்து எல்லாரும் பிறந்தார். ஹரிம் சம்பராப்பிய காமேன, இப்போ அப்போ காமத்தினால நாயிகா நாயகி பாவத்தினால முதல்ல அவ தபஸ் பண்ணலவா தெரிஞ்சா, இப்போ நாயிகா பாவத்தினால காமேன ததோ முக்தாக பவார்ணவாது. ஆக அவனை நாயகனாக வரித்து அந்த கோபஸ்திரிகள உருவத்துல வந்து அவர்கள் மோட்சத்தை அடைந்தார்கள் அப்படின்னா. இந்த ரிஷிசரிகள் இவாளும் கண்ணன் அவதரிக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடியே கோகுலத்துல அவதரிச்சுட்டாங்க. இன்னொரு வகைப்பட்டவா, மூணாவது வகைப்பட்டவா கோபகன்யகா, இவாளுக்கு நித்திய சித்தாள்னு பேரு. இவாள் எப்பேற்பட்டவா அப்படின்னு கேட்ட முடியா, கண்ணுடைய தசாட்சர மந்திரம், அஷ்டாட்சர மந்திரம், இப்பேற்பட்ட கோபால மந்திரங்கள் எல்லாம் ஜெபிச்சுண்டு என்ன கண்ணனிடத்திலேயே நிஷ்டையா இருக்கிறவள் இவர்கள் எல்லாம். இவர்களை பத்தி பிரம்ம வைவர்த்த புராணத்துல பேசுறது, இந்த நித்திய சித்த கோபிகள்ல 33 பேர் ரொம்ப வசந்தவாளாம் தெரிஞ்சா. அவ ஆறு கேட்டா அவள்லாம் ராதையனுடைய தோழிகளாம் அவர்கள் எல்லாம் தெரிஞ்சா. கிருஷ்ணாவதார காலத்துல இவாள்லாம் ஆயர்வாடியில வந்து பிறந்தாள். ராசேஸ்வரி தஸ்ய நித்யம் தயாஹீனோ நதிஷ்டதி ராத்னோதி சகலான் காமானு தஸ்மாத் ராதேயதி கீர்த்திதா. அந்த நித்திய சித்தாளா இருக்கின்ற கோபிகள் இருக்காளே, அவளுக்கெல்லாம் தலைவியாக ராசேஸ்வரின்னு சொன்னார் தெரிஞ்சா. இந்த ராதை
ஆக ராச கிரீடல பிரதானமான பங்கு இந்த ராஜைக்கு. அவள் எப்பேற்பட்டவள்னா ராஜ்ரோஜி சகலான் காமானு தஸ்மாத் ராஜேதி கீர்த்திதே. எல்லா இஷ்டத்தையும் கொடுக்கிறவர்கள், எல்லா இஷ்டத்தையும் தானும் பெறுகின்றவர்கள் என்று அப்ப ஏற்பட்டவள் அந்த ராஜ. சதா அவ எப்பேற்பட்டவள் அப்படின்னா அந்த அவள் எப்பேற்பட்டவள், அவ யாரோ பெரிய ஸ்ரீ அழகி எல்லாம் 18 வயசுக்கு வந்தா அதனால கண்ணை ஏமாந்து வாட்டான்னு நினைக்க வேண்டாம் அப்படிங்கிறார் அடுத்த வாக்கியத்துல. என்ன சதா துவாதச வருஷியா, எப்பொழுதும் 12 வயசுலயே இருக்காராம் அந்த ராஜன். ரத்ன பூஷண பூஷிதா கிருஷ்ண பிராணாதிகாம் வேத, அவள் கிருஷ்ணனுக்கு தன் உயிரை விட மிக வேண்டியவள் அவள். ராசமண்டல மத்தியகாம் என்று ராசமண்டல அந்த ராஜையை பற்றி சொன்ன காலத்துல அவர்களெல்லாம் நித்திய சித்தாள் என்று சொல்லப்படக்கூடிய இவர்கள்லாம் கோபிகளாக வந்து அவதரித்தவர்கள் அப்படின்னா. இவரெல்லாம் முன்னாடியே கண்ணை உறக்கிறதுக்கு முன்னாடியே பதி தன்னுடைய கணவன்மாரோடு புத்திரர்களோடு இருந்து கொண்டு பகவத் அனுபவத்துக்காக எப்ப கண்ணன் அவதரிக்க போறான், எப்ப வரப்போறான், நம்ம ஆட்கொள்ள போறான்னு காத்துட்டு இருந்தவர்கள் இவர்கள் எல்லாம் கோகுலத்துல. அப்புறம் தேவசரின்னு ஒரு வகைகள் அவர்கள் பிரம்மா என்ன பார்த்து அப்சர ஸ்திரீகளை பார்த்து பிரம்மா பேசுறார். பகவான் வந்து அவதரிக்க போறான். ஜனிஷதே தத்ரியார்த்தம் சம்பவந்து சூரஸ்திரியா, அப்சரசெல்லாம் கூட்டு எம்பெருமான் ஆயர்பாடியில் அவதரிக்க போறான், நீங்கள் எல்லோரும் தேவஸ்திரீகளெல்லாம் அங்கே ஆயர்பாடியில் போய் நீங்களும் பிறங்கள் அப்படின்னா. ஆக தேவரோகத்தில் உள்ள அப்சரசுக்கள் எல்லாரும் கோபிகளாக வந்து பிறந்தார். அதை பிரம்மாண்ட புராணம் பேசுறது, கந்தர்ப்ப கோடி லாவண்யே தொயி திருஷ்டே மனாம்சினா காமினி பாவமா சாத்திய ஸ்மரட்சுத்தான்யசம்சயம் யதா தொல்லோகவாசின்யா காமதத்வே நகோபிகாஹ பஜந்தி ரமணம் மத்வா சிகீர்ஷா அஜனினஸ்ததா. எப்பேற்பட்டவா எம்பெருமான் கந்தர்ப்ப கோடி லாவண்யே தொயி என்ன, ஆயிர கோடிக்கணக்கான மன்மதன் போன்ற அழகுடைய உன்னிடத்துல மனசை பறிகொடுத்தவர்கள் அவர்கள் தான். அதனால காமினி பாவம் ஆசாத்திய அந்த ஆசையினாலே கலங்கி போய் என்ன உன்னுடைய லோகத்தில் வசிக்கக்கூடியதான இவர்களெல்லாம் கோபிகளாக வந்து உன்னை அனுபவிக்கிறதுக்காக பிறந்தார்கள் என்று பேசுகிறார். ஆக அதே மாதிரி பாவதாமகிருத அமிர்தம் என்கிற ஒரு கிரந்தத்தில் இந்த கோபஸ்திரிகள் எத்தனை பேர் அப்படின்னு கேட்டார், 110 கோடி பேர்னு சொல்லியிருக்கு. இது நினைச்சாலேயே ஆச்சரியமா இருக்கு. அவ சொல்றதை பார்த்தா கோகுலத்தினுடைய சுற்றளவு 16 க்ரோஷம்னு சொல்லியிருக்கு. 16 க்ரோஷம்னா 16 நாங்க 64 மைல் கோகுலத்தினுடைய சுற்றளவு. இந்த 64 மைல் இடத்துல 110 கோடி பேர் எப்படி வசிக்க முடியும்? ஏவம் பிரபோ பிரியா நாஞ்ச தாமனஷ சமயஸ்திஜ அவிச்சிந்திய பிரபாவத்வாது அத்திர கிஞ்சிது நதுர்கடம் அப்படின்னு. அதை பத்தி பிரமிக்காதீங்க, இருக்க எப்படி அத்தனை பேர் இருப்பான்னு சொல்லாதீங்க. ஏன் கேட்டார், எம்பெருமானுக்கு பரம பிரியமா இருக்கக்கூடியவர்கள் தான். அதனால அவளுக்கு இந்த இடம் போருமா போறாதா, ஒரு அத்தனை கோடி பேர்களோட கண்ணன் தான் சந்திக்க முடியுமா முடியாதா ஒரு ராத்திரியில அப்படின்னு நினைக்காதீங்க. கண்ணனுடைய எப்பேற்பட்டவன் அவன் தான் அவிஜிந்திய பிரபாவத்துவா, அவனுடைய பெருமையை நம்மளால மனசே நினைக்க முடியாது தெரிஞ்சா. அதனால இங்க நடக்காத எதுவுமே இல்லை, கண்ணன் நினைச்சா எதுவும் நடக்கும் அப்படி. அப்படி இருந்து என்ன பண்ணா கண்ணா அப்படின்னு கேட்டவனா, ஒரு ராத்திரின்னு நினைச்சுட்டு இருக்கோம் நாம், ஒரு ராத்திரி இல்லை பிரம்மராத்திரியே சிட்டிச்சுட்டான் போ. பிரம்மராத்திரினாக்க நமக்கெல்லாம் 6 மாசம் அவருக்கு பகல் பிரம்மாவுக்கு. ஆக 6 மாசம் தட்சிணாயணம் உத்தராயணம் பகலும் ராத்திரியா பிரம்மத்துக்கு சொல்றோம். ஆக ஒரு ராத்திரி 6 மாசமா இருந்தது.